அன்பும் கருணையும் எங்கும் நிலை திருக்கட்டும் எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய ஏக ஜோதியினை வணங்கி சர்வலோக சித்தர்களையும் குருநாதர் போகரையா அவர்களின் திருப்பாதங்களையும் வணங்கி ஞானி பிருந்தாவனராகிய யாம் உங்கள் எல்லோரையும் ஆத்மார்த்தமாக வணங்குகின்றோம் இன்று சித்தர்களின் ஆன்மீக இரகசிய உரையில் தியானம் தவம் வேறுபாடு தியானத்திற்கும் தவத்திற்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்தையும் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வேறுபாடுகள் உள்ளது ஆனால் எல்லாம் இந்த வார்த்தையை இயல்பாக பார்த்தீங்கன்னா தவம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மேஜர் டிஃப்ரென்ஸ் தியானம் என்றால் என்ன முதலில் தியானம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் தியான் எனும் சான்ஸ்கிரிட் வேர்டு தான் தியானம்னு மருவிருக்கு இங்கிலீஷில் மெடிடேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டுருக்கோம் ஆனால் நீங்கள் சொல்லிக்கொண்டிருக்கும் மெடிடேஷனோட தமிழ் அர்த்தம் மன ஒருநிலைப்பாடு தியானம் என்பது மன ஒருநிலைப்பாடா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது அப்போ தியானனால் என்ன மனதை கடத்தல் மனதை கடக்கும் யுக்தி தான் தியானம் கண்ணமூடி அப்படியே உட்காந்து தியானம் அல்ல ஒரு பொருள் மீது உங்களுடைய மனதை நீங்கள் அப்படியே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பேர் தியானம் அல்ல ஒரு மந்திரத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருப்பது தியானம் அல்ல தியானம் என்பது உங்களுடைய மனதை கடக்கும் நிலை இந்த பிரபஞ்சத்தை விட்டு நீங்கள் மறைஞ்சிடுறீங்க அந்த கணம் அதுதான் தியானம் அப்போது மனதை கடந்தால் என்ன நிகழும் அற்புதமாக ரமணபிரான் சொல்வார் நான் யார் என்கின்ற கேள்வியே மிகவும் சிறந்ததென வாழ்க்கையில் அந்த நான் யார் என்கின்ற கேள்விக்கான விடை கிடைக்கும் தியானத்தின் முக்தி நிலையில் நான் யார் என்கிற கேள்விக்கான விடை உங்களுக்கு கிடைச்சிடும் இதுதான் தியானம் அதாவது தன்னையறிந்த இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படி என்று வள்ளல்பிரான் கூட உரைத்திருந்தார் அதாவது மனதை மனதால் கடக்கும் யுக்தி அல்லது மனதை மனதால் அளிக்கும் யுக்தி ஏதோ ஒரு முறை மனதை கடத்தல் அப்போ என்ன நிகழும் தன்னை அறியும் அறிவு வந்துவிடும் அந்த அறிதலோடு நிற்கின்றதா என்றால் இல்லை தன்னை அறிந்து அதன் பின்பு அதை உணர்ந்து அனுபவமாக்கிடுவீங்க அதுதான் ஞானம் அடுத்து தவம் தன்னை அறிதல் என்பது ஒரு ஞானம் அடுத்து தவம் தவம் என்பது ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல புரிஞ்சுங்க டிஃப்ரெண்ட் தவம் என்பது தன்னை அறிந்த பின் தலைவனை அறிவது தலைவன்னா ஏக பரம்பொருளை ஏக தத்துவத்தை ஏக ஜோதியை நீங்கள் அறிந்து உணர்ந்து தன்னை அத்துடன் இணைத்து கொள்வது தவம் தவவான்களை பற்றி சொல்லணுன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தவம் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருந்துச்சு தவசிகள்னு பேர் அவங்களுக்கு இல்லற தவசிகள் இருந்தாங்க துறவர சந்நியாச தவசிகள் இருந்தாங்க அவங்களுக்கு பேர் என்ன தவசிகள் அப்படின்னு பேர் அவர்களுக்கென்று ஒரு மரியாதை எப்படி வந்ததென்றால் நான் யார் என்பதை உணர்ந்து அவர்கள் அடுத்து அந்த உணர்ந்த அந்த விஷயத்தை தன்னை ஏக தத்துவமான பரம்பருடன் இணைப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் அதற்காக தான் தவம் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு ஸோ தியானம் வேறு தவம் வேறு ஏகத்தில் கலக்கக்கூடிய சாதனை முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சாதான் அடுத்து பரம்பொருளை அறிந்து உணர முடியும் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று வல்லல் பெருமான் குறித்தது போல் தன்னை அறிந்து அதன் பின் அதில் உணர்ந்து அதன் பின்புதான் நீங்கள் ஏகத்தையும் உணர முடியும் அப்பொழுது இரண்டையும் கலக்கும் நிலைக்கு பேர் தவம்னு பேர் இதையே அருணகிரி பெருமானும் திருப்புகளில் தவமுறை வைத்து அறியாத மூடன் பின்ன தவமுறையில் தியானம் தெரியாவிட்டால் அவன் எல்லாம் மூடன் என்பது போல் திருப்புகளில் குறிப்பிடுகின்றார் சித்த புருஷர்களில் சட்டை முனியும் ஞானத்தை டிஃப்ரெண்ட் பண்ணுறாரு பாருங்க சட்டை முனி முஞ்ஞானம் பிஞ்ஞானம்ங்கிறாரு தியானத்தின் முடிவில் கிடைக்கக்கூடிய நான் யார் என்கின்ற கேள்விக்கு உங்களுக்கு பதிலாக இருக்கக்கூடிய தன்னை அறிதல் முஞானம் தவத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தவ முக்தியில் இருக்கக்கூடிய ஏகத்தையும் அறிந்து உணருதல் அடுத்ததாக வரக்கூடிய சித்த சித்தபுருஷர்கள் அற்புதமாக விளக்கியிருக்காங்க இதுக்கான விளக்கத்தை சொல்றதுக்கு தான் இன்று ஆள் இல்லை முதல்ல நீங்கள் தியானம் கற்றுக்கணும் தியானம் கற்றுக்கிறதுங்கிறது கண்ணை மூடி உக்காந்துருக்கிறது இல்லை ஏற்கனவே சொன்னோம் கண்ணை மூடி உட்காந்துருக்கிறதோ ஒரு பொருளின் மீது மனதை நாம் ஊன்றி வைத்து வந்தோ அது ஜோதியாக கூட இருக்கலாம் அடுத்து மந்திரங்கள் சொல்லிக்கொண்டிருப்பதோ தியானம் அல்ல தியானத்திற்கு நீங்கள் தயாராகணும் உங்களை கடப்பதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் ஏன்னா இப்போ உங்கள நான் சொல்கிறது உங்களுடைய மனதை கிடப்பதற்கு தயாராகணும் எப்படி தயாராகணும் ஒரு வீட்டில் சமையல் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி காய்கறி எல்லாம் சரியாக கட் பண்ணி கழுவி அரிசியெல்லாம் வந்து கழுவி கரெக்டாக வச்சிடுறீங்க அது மாதிரி தியானம் செய்வதற்கு முள் உங்களை நீங்கள் தயார் செய்ய வேண்டும் அப்போ தான் தியானம் தொடங்கும் தியானங்கிறது என்னன்னா சமைக்கிறது ஒரு முருங்காயை நீங்கள் அப்படியே போய் சட்டியில் போட முடியுமா முடியாது கட் பண்ணாதான் போட முடியும் அது மாதிரி தான் தியானம் செய்வது என்பது சமைத்தல் சமைச்சிட்டா போதுமா பசி அடங்கிடுமா அடங்காது என்ன பண்ணணும் சாப்பிடணும் சாப்பிட்றதுங்கிறது தவம் பண்ணுறது சமைக்கிறது தியானம் சாப்பிட்றது தவம் ரெண்டும் நடந்தாதான் இந்த உயிர் நித்தியமாகும் அப்போது தவமுறையில் தியானம் என்பது இதுதான் தவத்திற்கும் தியானத்திற்கும் உள்ள வேறுபாடும் இதுதான் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சித்தர்கள் அனைத்தையும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்திருக்கின்றார்கள் எடுத்து பரிபாஷையை சொல்வதற்கு இன்று ஆள் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க அவ்வளவுதான் மற்றபடி சித்தர்கள் சொல்லாத விஷயமே இல்லை சித்தர்களை பரிபூர்ணமாக நம்புங்கள் அவர்களிடம் பரிபூர்ணமாக சரணாகதி தத்